இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் கைது. ₹2,00,000 மதிப்பிலான 5 கிலோ கஞ்சா பறிமுதல். படித்த தரமுள்ளவர்களை சுற்றுலா வழிகாட்டியாக அமைக்க வேண்டும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. மீன் அங்காடி மேற்கூரை இடிந்தது, 2 பெண்கள் பலத்த காயம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததாக 3 பேரை கைது செய்த பெரிய கடை போலீசார் அவர்களிடம் இருந்து ₹2,00,000 மதிப்பிலான 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கல்வி நிலையங்கள், கூலி வேலை செய்யும் இடங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து கஞ்சா விற்பனையை தடை செய்யும் பொருட்டு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நகர பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதி காவல் நிலைய போலீசாருடன் இணைந்து கஞ்சா விற்பனை செய்பவர் தேடி வந்தனர். இந்நிலையில் செயின்ட் தெரேசா வீதியில் கஞ்சா விற்ற ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் லாஸ்பேட்டை சேர்ந்த சேகர் என்பதும் அவர் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாவர்குளத்தை சேர்ந்த பிரவீன் மற்றும் சென்னை நீலாங்கரை சேர்ந்த லோகநாதன் ஆகியோர் இருவரும் கஞ்சா சப்ளை செய்ததாக தெரிந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து ₹2,00,000 மதிப்பிலான 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கஞ்சா விற்பது குறித்து ஏதாவது பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் 100க்கு அழைத்து தகவல் தெரிவிக்கலாம் என காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். படித்த தரம் உள்ளவர்களை சுற்றுலா வழிகாட்டியாக தமிழக புதுச்சேரி அரசுகள் நியமிக்க வேண்டும் என சுற்றுலா சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகம் புதுச்சேரியின் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி வணிக அவை கட்டிடத்தில் நடந்தது. கூட்டத்தில் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற சுற்றுலா வழிகாட்டிகளை தமிழகம் புதுச்சேரி அரசுகள் அங்கீகரிக்க வேண்டும், படித்த தரம் உள்ளவர்களை சுற்றுலா வழிகாட்டியாக தமிழக புதுச்சேரி அரசுகள் நியமிக்க வேண்டும், சுற்றுலா தலங்களை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சங்க தலைவர் அசோகன் தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள மீன் அங்காடியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மீன் விற்பனை செய்த 2 பெண்கள் பலத்த காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மீன் அங்காடி இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். இதனிடையே நெல்லித்தோப்பு மீன் அங்காடியின் கட்டடம் சிதலம் அடைந்துள்ளதால் அதனை சீரமைக்க முதல்வர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரிடம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இன்று காலை நெல்லித்தோப்பு மீன் அங்காடியில் மீன் விற்பனை செய்து கொண்டிருந்த போது சிதலம் அடைந்த கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து 2 மீன் விற்பனை செய்யும் பெண்கள் தலையில் விழுந்தது. இதில் அவர்கள் பலத்த காயம் அடைந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். மேலும் சிதலம் அடைந்துள்ள மீன் அங்காடியை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் மீன் விற்பனை செய்யும் வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மார்க்கெட்டில் 111 பேர் நாங்கள் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறோம் சார். எல்லாம் வயசானது இருக்குது, கொஞ்சம் வயசு உள்ளவங்க, வயிற்றுக்கு இல்லாதவங்க, விதவைங்கள்லாம் நிறைய பேர் இங்கே மார்க்கெட்டில் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ளே இந்த கடை அப்பப்போ இடிஞ்சு கொட்டுது. முன்னாடி வந்து சார் தலைவர்கிட்ட, சிஎம் சார்கிட்ட சொன்னோம், மீன் துறை அமைச்சர்கிட்ட சொன்னோம், எல்லோரும் வந்து பார்த்தாங்க சார். பார்த்து இதுக்கு வந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். இன்னும் அவங்கவுங்க மீன் விற்கக்குள்ளே இடிஞ்சு கொட்டி அதை மாதிரி படுத்துட்டு கிடக்குறாங்க சார். நாங்கள் எப்படி வாழ்வாதாரம், எங்கள் வாழ்வாதாரம் எப்படி ஆகிறது, என்ன பண்ணுறது, நாங்கள் எப்படி சாப்பிட்றது? அவங்க கொண்டு வர்ற மீன் இங்கே விற்றா தான் சார் எங்களுக்கு சாப்பாடு, நாங்கள் எல்லாம் பண்ண சாப்பிட்றது சொல்லுங்கள் சார். அதில் தான் ரொம்ப கஷ்டம், அங்கங்கே இடிஞ்சு நிற்க சார். என்றைக்கு எத்தனை பேர் சாகுமா தெரியல சார், எத்தனை பேர் சாப்பிட்றோமா, எப்போ எப்போ சாகணுமா, யாருக்கு
நாங்க எங்களால இது இல்லன்னா சார் நாங்க இங்க போராட்டம் தான் சார் பண்ணுவோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, நாங்க வயிற்றுக்கு இல்ல, நாங்க எல்லாம் இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்தா நாங்க அசம்பிளிக்கு போய் சொல்லிட்டோம், தலைவர்கிட்டயே சொல்லிட்டோம். ஆனா யாருமே எங்களை கண்டுக்கல. நாங்க வந்து இதுக்கு மேல வந்து போராட்டம் தான் சார் பண்ண முடியும். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் நலவழித்துறை குடும்ப நலம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் புதுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி அஜ்மல் அகமது தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம், சுகாதார ஆய்வாளர் யசோதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். உழந்தை கீரப்பாளையத்தில் உள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தா சுவாமிகள் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழந்தை கீரப்பாளையம் அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் பீடம் உள்ளது. இந்த சித்தர் ஆலயத்தில் மகா குரு பூஜை விழா காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு மகா குரு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்பொழுது அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தாவுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரின் அருளை பெற்றுச் சென்றனர். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து ஆதிக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள கிருமாம்பாக்கம் வாய்க்கால்களை 400,000 மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தூர்வாரும் பணியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை செயற்பொறியாளர் திருஞானம், அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி மலர், உதவி மற்றும் இளநிலை பொறியாளர் விவேகானந்தம், பணி ஆய்வாளர் நற்குணன், தொழில்நுட்ப உதவியாளர் சிவபிரகாசம், கிராம திட்ட ஊழியர் உத்தரவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் ஆல்பா மெட்ரிக் மற்றும் ஆல்பா இன்டர்நேஷனல் பள்ளி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று சாதனை புரிந்துள்ளது. மாநில அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் ஆல்பா மெட்ரிக் மற்றும் ஆல்பா இன்டர்நேஷனல் பள்ளி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையான யோகாசன போட்டி முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் புதுச்சேரி சேர்ந்த 1000+ மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பள்ளிகள் போட்டியில் பங்கேற்றன. இதில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 61 மாணவ மாணவிகள், ஆல்பா இன்டர்நேஷனல் பள்ளியிலிருந்து 40 மாணவர்களும் கலந்து கொண்டனர். இதில் அனைத்து பிரிவுகளும் ஆல்பா பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். அது மட்டுமின்றி 20 மாணவ மாணவிகள் மெட்ரிக் தகுதியிலும், 45 மாணவ மாணவிகள் பொது பிரிவிலும் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சாதனை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவன இயக்குனர் தனத்தியாகு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்மோற்சவ விழாவை தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடந்தது. விழாவின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்த பின்பு ரூபாய் தாள்களில் அலங்காரம் செய்த சுவாமி வாகனத்தில் கொலுவிறக்கம் செய்த பின்பு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். Thank you.
புதுச்சேரியில் போதை ஒழிப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் மேன்மை குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட செவன்த் டே பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி காந்திநகர் சண்முகாபுரம் செவன்த் டே பள்ளி மாணவர்கள் இன்றைய மனித சமுதாயத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும் மதுவை ஒழிக்கவும் சுற்றுப்புற சூழலின் மேன்மை போற்றி காத்திடவும் நெகிழி கைகளினால் மண்வளம் மாசுபடுவதை கண்டித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் மாபெரும் பேரணி நடத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால், உதவி ஆய்வாளர் இனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணி சண்முகாபுரத்தில் இருந்து தொடங்கி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை அருகே நிறைவு பெற்றது. போதை விழிப்புணர்வு, சுற்றுப்புற சூழல், நெகிழி பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு பதாகங்கள் ஏந்தியபடி மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் நல்லாண்டு முத்துமாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்தேஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் அமைந்துள்ள நல்லாண்டு முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தேஸ்வரர் ஆலய ஆடி மாத திருவிழாவையொட்டி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. மாலை சிறப்பு பூஜைகளுடன் கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜிப்மர் ஊழியர் கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்க பரிசு வழங்கப்பட்டது. ஜிப்மர் ஊழியர் கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தின் சார்பில் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஜிப்மரில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கடன் சங்க உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழாவும் ஜிப்மர் கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. 2017-2018 கல்வியாண்டில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி கல்வி ஊக்க பரிசு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் தலைவரும் ஜிப்மர் இயக்குநருமான ராகேஷ் அகர்வால் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்க பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் உப தலைவர் சுந்தர பாரதி, பொருளாளர் செந்தில், சங்க இயக்குனர் மதன்குமார், இணை பொருளாளர் பிரபாகரன் ஆகியோர் பணி ஓய்வு பெற்ற சங்க உறுப்பினர்களை வாழ்த்தி பேசினர். அது மட்டுமின்றி ஓய்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்து மாநிலத்தை இரண்டாக பிரித்து பயங்கரவாதத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஷ்மீரில் 370வது பிரிவு அரசியல் அமைப்பு சட்டம் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மாநிலத்தை இரண்டாக பிரித்தது, அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்தது, பயங்கரவாதத்தை காஷ்மீரில் செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் கைது. ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 5 கிலோ கஞ்சா பறிமுதல். படித்த தரமுள்ளவர்களை சுற்றுலா வழிகாட்டியாக அமைக்க வேண்டும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. மீன் அங்காடி மேற்கூரை இடிந்தது, 2 பெண்கள் பலத்த காயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.